ஹாய் மக்கா, நான் தான் உங்க சுபின். இன்னை மக்காலே சமையல்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா மசால் ரோல் கனவா தான் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை எங்க சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க வீடியோக்கு லைக் பண்றவங்க, டிஸ்லைக் பண்றவங்க, அப்புறமா எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ போடுறது எங்களுக்கு மோட்டிவேஷனாக தெரியும். எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அடிச்சு விட்ருங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணோம், சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கனவா கிளீன் பண்ணும்போது இந்த அந்த கருப்பு கலரில் இருக்க இங்கே எடுத்துடணும். இது எடுக்காமல் நம்ம கறி வச்சாலோ பொறிச்சாலோ அந்த கலர் ஃபுல்லாகி கனவா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஆயிரும். இன்னொன்று கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லைன்னா அதையும் எடுத்துடும். நான் இருக்கு இதையும் எடுத்துடணும். அது சும்மா இழுத்தாலே வந்துடும். இது ஒரு கசப்பும் வந்துடும். இது இருந்துனா உள்ளாடியெல்லாம் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அந்த கண்ணாடி, அந்த கருப்பு கலர் மை எல்லாத்தையுமே எடுத்துடணும். உள்ள மணல் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும். கனவா எவ்வளோ க்ளீன் பண்ணியோமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். மசால் ரோல் கனவா செய்யறதுக்கு தேவையான சாதனை எல்லாம் வெட்டிட்டுருக்கோம். உள்ளி, உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகு எல்லாத்தையும் வெட்டி அதை மசாலாக உள்ள ஸ்டஃப் பண்ணி தான் பொறிச்சு எடுக்க போகிறோம். அனிசோ இரு, ஆ இஞ்சிய தொலி எல்லாம் உடச்சி ரெடி பண்ணுவோம். டப்பு டப்புன்னு ரெடி பண்ணி மழை வர்றதுக்கு முன்னே இன்னைக்கு முடிச்சனா மழை இப்போ வரும். இன்னைக்கு நேற்று மழையே இல்லை, இன்னைக்கு காலையில் நல்லா மழை பெஞ்சி இப்போ கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கு. முடியதுவரையும் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா மழையோட சேர்ந்து சமைக்க வேண்டியதுதான். நம்ம வெளியே போய் சமைச்சா மழை வரல பார்த்தீங்களா? ஊர் உள்ள சமைக்கும்போது கண்டிப்பாக காலையிலேயும் மழை வந்துடும். யானை தெரியலை ஏதாவது சொல்லுங்க அண்ணா அதுக்கு பதில். ரொம்ப நல்லா இருக்கும். கனவா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா, இன்னைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸ்பெஷலாக குழை குளச்சல போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆ கனவா இன்னைக்கு கேமராமேனுக்கு நிறைய கனவா கொடுக்கணும். அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கனவா பிடிக்காதா? கனவா பிடிக்குமா? பிடிக்கும், சாப்பிட ஆர்வமாக இருக்கு, பார்ப்போம். நாங்கள் இன்னைக்கு நல்லா சமைச்சு தரலாம். கனவா பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? பிடிக்காது, பிடிக்காது. அப்போ அனீஸுக்கு இன்னைக்கு கனவா கிடையாது. அடுத்த ரால் பண்ணும்போது தரலாம்னா உனக்கு ஆண்ட்ராய்ட்டை காலையிலேயே சொன்னேன். ஆண்டோ மலையாட்டு என்ன செய்ய போகிறான்னு தெரியல. நான் ஒன்றா சொன்னேன் ஒரு செட்டை போட்டு வீடியோ எடுக்க தொடங்குங்கடா. ஆனால் இஞ்சியும் இஞ்சியை தள்ளி வைப்போமா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வைப்போமா? பூண்டு அண்ணா சேர்த்து தள்ள தள்ளி தானே வைக்கணும். மகா அந்த இடிகளில் எடுத்துட்டோம். நீ கிரானைட்டில் உள்ள புதிய இடிகள், இதுதான் கிரானைட்டில் உள்ள புதிய இடிகள். இஞ்சியை தள்ளி எடுத்துறட்டா? பூண்டுங்கடா மூஞ்சியில் தொடச்சு தள்ளிய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளுவோம். அப்போ தான் ஈஸியாக தள்ள முடியும். இனி இந்த சீசனுக்கு இனி மழையாக தான் இருக்குமாண்ணா? ஆமாம், ஃபுல்லாக மழை தான். பூஜை வைப்பா வரனாலையா? தெரியல. மழையாக இருந்தால் இனி ஒரு குடிசை கட்டிட வேண்டியதான் வீடியோ அடிக்கிறதுக்கு. இஞ்சியை நல்லா இடிச்சிட்டோம், அதை நீ எடுத்து மாற்றி வைக்கும். அடுத்து பூண்டு இடிச்சிடும். மக்கா பூண்டு தொலி எடுத்தியா? பூண்டு எடு. பாபான்னு கூப்பிட்டா அது போகுது. உள்ளி தின்னு எதுக்கா வர்றது? அடுத்து அதை வச்சு சமையல் பண்ணிட விடாது. அடுத்த சமையல் அடுத்து பூண்டு இடிச்ச போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சு அப்புறம் இடிச்ச முடியாது. பாபா பா தின்னு தின்னு சாப்பிடு. நீ சாப்பிடு, நாங்கள் தான் சாப்பிடியது டைம் ஆகும். நீ யாரும் டைம் சாப்பிடுது இல்லை. ரெண்டு வாரம் கழிச்சு பண்ண வேண்டிய இருக்கு. அடுத்த அடுத்த உனக்கு உள்ளதான் மசாலையை வச்சு சுடுவோம். பூண்டை இடிச்சாச்சு. பா 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 பா
இன்ன அடுத்த வாரம் போடுமோ ஒண்ணு போட மாட்டேன் வேற கடையில இருந்து வாங்கி தான் ரெடி பண்ணோம் சரி பாவம் இத போட பாவம் அது வேற போட்டு நீ வா வந்து தின்னு அதுக்குன்னு பயந்து பயந்து ஓடாத என்ன உள்ளி கடைக்கு வா வந்து தின்னு ஒண்ணு போட மாட்டேன்னா வேற கோழி தான் வாங்குவோம் கடவா ரோல் மசாலா செய்ய முதல்ல அடுப்பு பத்த வைக்க போறோம் ரெண்டு மூணு வாரத்துக்கு பிறகு எங்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அடுப்பெல்லாம் பரவாயில்ல மழை பெஞ்சாலும் பொருளும் நல்லா இருக்கு கொதும்பு தான் ஈஸியா தீபத்தி பிடிச்சாரு சூப்பரா தீபத்தினா எவ்வளவு மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி தீ நல்லா பத்திட்டு மசாலா எல்லாம் ஃபர்ஸ்ட் வதக்கி எடுக்கணும் அதுக்கு முதல்ல பாத்திரத்தை வைக்க போறோம் பாத்திரத்தை வச்சு உள்ளிய வதக்க போறோம் முதல்ல வெங்காயம் பொன்னிறமா வதங்கியது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்ப பொன்னிறமா வதங்கிட்டு இனி இதுல தக்காளி போட போறோம் வெங்காயம் பொன்னிறமா வதங்கும் போது ஒரு மணம் வரும் அது வந்த உடனே அடுத்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் அடுத்து உருளைக்கிழங்கு போட போறோம் உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இனி இது கூட பச்சை மிளகாய் போட போறோம் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இனி இது கூட இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் அடி பத்தாத அளவுக்கு இனி மெயினாட்டு தக்காளியும் உருளைக்கிழங்கும் தான் வதங்கணும் அடுத்த மழை கரத்துட்டு வருது முடிக்க துறையும் மழை பெய்யாம இருந்துட்டுனா நல்லா இருக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு போடுவோம் இனி இது கூட தேவையான அளவு மஞ்சள் பொடி போடுறோம் அடுத்ததா வத்தல் பொடி அடுத்ததா நல்ல மிளகு பொடி போடுறோம் இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம் இனி இது கூட கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி காத்தடிக்குது காத்தடிச்சா மழை வராது போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் மழை ரெயின் இஸ் கம்மிங் மழையே மழையே கொஞ்ச நேரம் அப்படியே நின்று விடு வாய்ப்பே இல்லையா இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் போட்டு இறக்கிடலாம் மசாலா நல்லா வதங்கிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் கருவேப்பிலை புதினா போட்டுட்டோம் அதுவும் கொஞ்சம் வதங்கிருக்கு இனி இதை அப்படியே இறக்கிடலாம் இறக்கி இதை கணவாய் உள்ள வச்சு பொறிச்சு சாப்பிடலாம் இனி கணவாயில் மசாலா பரட்ட போடுறோம் முதல்ல மஞ்சள் பொடி போடுறோம் ஒரு ஸ்பூன் அடுத்ததா வத்தல் பொடி போடுறோம் அடுத்ததா பெருஞ்சீரக பொடி அடுத்ததா நல்ல மிளகு பொடி மசாலா எல்லா கணவாயில எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா புரட்டிடணும் இதுல தேவையான அளவு உப்பு போடுறோம் அதுலயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் கம்மியா இதுல உப்பு போட்டா போதும் கணவாய் உள்ள மசாலா வைக்க போறோம் சூடா இருக்கா இந்த ஈக்கில் நெல் உடம்பு வைக்காத உள்ள போயிடணும் ஈக்கில் வச்சு குத்தி தள்ளுவோமா சரி அடுத்தது கம்மியா இருக்கு அப்பதான் உள்ள போவோம் மிளகு எல்லாம் உள்ள வச்சுனேன் கொஞ்சம் காந்தாரி மிளகு இருந்தால் உள்ள வைக்கலாம் வேண்டாம் போ அப்போ கொஞ்சம் கூட டேஸ்ட் ஜம்மதாக இருக்கு போதும் இல்லா ஒரு கணவாகி மூணு ஸ்பூன் பிடிச்சது அதை ஒரு ஈக்கில் வச்சு குத்தி மசாலா எல்லாம் வெளியே வராத மாதிரி குத்தி வச்சிருக்கணும் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் லாஸ்டாவே மழை வரும் மழை ஒரு மழை வந்துட்டு போயாச்சு நீ அடுத்த என்ன போகிறோம் ஓட்டணும் கொடுக்க உள்ள இப்போவே நாக்கில் ஏச்சி உருதெல்லாம் சாப்பிட நம்புறேன் இந்த மனம் சூப்பராக இருக்குது மசாலா இருக்கு மனம் அதான் அது நாக்கில் ஏச்சி உருகிட்டே இருக்கு
இனி கனவா பொரிக்க போறோம் அதுக்கு முதல்ல பாத்திரத்தை வைக்கோம் கனவா பொட்டி தரச்சே இல்ல அதுக்கு பொட்டி தரச்சாம இருக்க ஏதாவது பண்ண முடியுமா ஓ ரைட்டா சேஃப்டியா மாதிரி பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் சூடாயிட்டு கறிவேப்பிலை போடுறோம் இதே இப்படி பொட்டி தரச்சது அது நான் அதுக்கு நீங்கிடு அடுத்து கனவாய போட போறோம் கனவா போடும்போது நல்லா பொட்டி தரிக்கும் அதனால பக்கத்துல நிக்க கூடாது நீங்களும் வீட்டுல பண்ணும்போது பொரிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தூரமாவே நிக்கணும் இல்ல நான் இனிதான் போட்டோம் கணவாய் உள்ள இருக்க மசாலா இலையெல்லாம் இப்போதான் எண்ணெய் இறங்குது உங்களையும் பார்த்தா தெரியும் கணவாயெல்லாம் பெலூன் மாதிரி ஊதி வருது உள்ள இருக்க மசாலா நல்லா பொரியுது பார்த்தீங்களா எப்படி பெலூன் மாதிரி ஆகுதுன்னு ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு நினைங்க அப்போவே நாக்கில் எச்சி உறஞ்சி இப்போ அதோடய மிச்சமாக உறது எந்த வீட்டில் ஒரு நாள் செய்வீங்க நல்லா இருந்தா சூப்பராக இருந்தது இன்னைக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களாம் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும்னா எங்களுக்கு கீழே கமெண்டில் சொன்னால் போதும் நாங்கள் பண்ணி பார்ப்போம் கனவாக நல்லா வெந்துட்டு அதை நீ எடுக்க போகிறோம் உள்ள மசாலா எல்லாம் பொரிஞ்சு அப்படி பெலூன் மாதிரி பொம்மி இருக்கு குட்டி மீன் மாதிரி இருக்கு குருவி போல இருக்கு பாக்கியது அடுத்ததா கணவாய்க்கு உள்ள தலையை பொறிச்சு அடிக்கும் இதுவும் பொட்டி தரிக்கும் பக்கத்துல இருக்க கூடாது இது பொத்தாம எங்க சேனலுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வராவ வாங்க சிவமார் வாங்க கனவா தலையும் வந்துடுச்சு அதையும் நீ எடுக்க போறோம் இனி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம் டேஸ்ட் பார்க்க போறோம் தூக்கணாங்குறி போல இருக்குது பார்க்க சிவமார் எடுத்து சாப்பிடுங்க நீங்க தான் கெஸ்ட் நாங்க சிவமார் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்லணும் கட்டி கட்டி கட் பண்ணணுமா சூடுங்க நாங்கள் மசாலா ஏற்கனவே உள்ள வச்ச மசாலா வந்து அப்படியே உள்ளே இருக்கு சூப்பராக இருக்கு உப்பெல்லாம் பிடிச்சி டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கு சூப்பராக இருக்கு மசாலா எல்லாம் பிடிச்சி அருமையாக இருக்கு உண்மையாகவே டேஸ்ட்டு பிரமாதமாட்டு இருக்கு மசாலாவும் நல்லா வந்திருக்கு மீனும் நல்லா வந்திருக்கு உள்ள மிளகு பொடி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 நல்லது